திருத்தா சந்திக்க இன்னைக்கு என்ன வீடியோட வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்டங்காய் தோட்டத்துக்கு வந்து உரம் வச்சு தண்ணி அற்ற வேலைங்க ஆமாங்க வெண்டங்காய் செடி விதை யூனி வந்து இருபது நாள் ஆயிருச்சு செடியும் கொஞ்சம் மேல வந்துருச்சு நாலஞ்சு இலைக்கு பக்கம வந்துருச்சு சரி உரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோட்டம் வந்தோம் உரம் பாத்தீங்கன்னா நாங்க டிஏபி தாங்க வைக்கிறோம் இதுக்கு அடியோரமா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மாட்டு உரம் வச்சோம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா சரி டிஏபி வச்சுள்ள அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கிறோம் எங்கிங்க மத்தியான நேரமாக வேறு போயிருச்சு வெயில் கருக்குது என்ன பண்ணுறது எங்கள் ஊரில் வந்து மோட்டர் கரண்டை வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் தாங்க இருக்கும் அதனால சரி ஒரு ரெண்டே முக்காட்டை வந்தவங்க சரி ஒரு வெயில் தானே கால் மணி நேரத்தில் பாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு தண்ணி விட்டுட்டுருக்குறவங்க தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக களை எடுத்துட்டோம்னா தாங்க அந்த செடியும் நெவரு ஒரு இருபது நாளையிலேயே ஒரு களை எடுத்துட்டோம் ஏன்னா வந்து அந்த புல்லு பூடெல்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா வந்து மறுபடி வேர் நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு எல்லாம் வீட்டில் இருக்கும் போதே நாங்கள் களை வெட்டி விட்டுட்டோம் களை வெட்டி விட்டுட்டு வெண்டைக்காய் செடி பார்த்தா பொட்டுக்காய் சாட்டு சிறுசாக அழகாக தெரியுதுங்க எந்த காய்கறி செடி வச்சோம் அப்படின்னாலும் நம்ம கரெக்டாக களை வெட்டி விட்டுறணுங்க ஃபஸ்ட்டு உரமெல்லாம் வைக்கிறோமோ இல்லையோ அந்த களை வெட்டி விட்டோம்னா தான் வந்துங்க அந்த செடியே பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா தெரியுங்க மாசி கடைசியிலங்க நீ பங்குனி இறங்க போகுது அதனால தான் வந்து வெயில் இப்படி பின்னி எடுக்குதுங்க இப்போவே இந்த அளவுக்கு வெயில் அடிச்சுன்னா நீ சித்திரை மாதம்லாம் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியலிங்க இந்த வருஷம் வெயில் அதிகமாக தான் இருக்க மாட்டேங்குது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ